ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளோட இங்கே இருக்கல, இதோட பேர் ஏதோ ஒன்று, இதோ கழுத்து வேறு நீட்டாக இருக்கு. இதுக்கு சேடல் செய்கிறதுக்கு நமக்கு அது 800 ஹைடு தேவை இதுக்கு, இது செய்கிறதுக்காக. அதனால தான் இப்போ நம்ம இது செய்ய தான் போகிறோம். இது இல்லை, சரி, இது இப்போ நம்ம போய் ஹைடு கலெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வாடை நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போய் அடிக்கிற அடியில் நம்ம ஸ்வாடு உடஞ்சி எதுவும் போயிடுச்சுன்னா நம்ம சொல்ல ரிப்போர்ட் பண்ண 22 ஏனோ சரி 500 மெட்டல் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய ஸ்வாடை ரெடி பண்ணிட்டு கிளம்பும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அயன் கலெக்ட் பண்ண போகலாம், அதாவது மெட்டல் கலெக்ட் பண்ண போகலான்னு நினச்சோம். அது கொஞ்சம் கலெக்ட் ஆல்ரெடி அங்கே இருந்து ஃபைனான்ஸில் போட்டு எறி விட்டாச்சு, அது எவ்வளோ இருந்ததில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பெட்டடான் பிடிச்சி அதில் கொஞ்சம் அயன் வச்சு அப்படி பின்னாடி கூட்டிகிட்டு வரலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதான் இன்னொன்று பெட்டடான் தேடுறேன், மாட்டவே மாட்டேங்குது. ஆக்சுவலியாக கிடைக்கலங்க. ஆனால் நான் பெட்டர் நான் பிடிக்கும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக இங்கேருந்து ஒரு பெட்டரோட கரெக்டாக அடிச்சுட்டா வந்துட்டேன். கொஞ்சம் லெவல் கம்மி தான், கொஞ்சம் கலர் நல்லா இருந்துச்சு, ரெட் கலரில் அங்கங்கே நல்லா கொஞ்சம் கொடு கொடா. நம்மக்கிட்ட இருக்கிற பட்டனானு கூட அதோட கொஞ்சம் கலர் நல்லா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பிடிச்சிட்டேன். போக போக கூட நம்ம கூட லெவல் ஏற்றிக்கலாம். என்னடா சரி அப்போ நார்காட்டிக்ஸ் என்கிட்டே இருக்குது, உள்ளே வச்சு ஊட்டி விட்டுற வேண்டியதான் தலை இருக்குது. நான் அன்கான்சியஸ் குறையுது. ஃபஸ்ட்டு பைட்லேயே எவ்வளோ இருக்குன்னு தரல, பாப்போம். ஃபஸ்ட்டு பைட் எடுக்கும் போது கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய் ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றா இருமா? கரெக்டிங் நினைக்கிறேன். எனக்கு வெயில் அடிக்குதுன்றதுனால கொடுக்குது போல. சூப்பர் பெட்டோடக்காக என்னோட வெயில மறைக்கிற பற்றியா? சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. பார்த்தீங்களா ப்ராண்டோ பெட்டரனுக்காக வெயில மேலே போடக்கூடாதுன்னு மறைக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்ல இருக்கியா? நல்லா இருக்கியா? அவ்வளோதான் இருக்கியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நார்காட்டிஸ் கொஞ்சம் கொடுத்துட்டாரு. ஒரு சாமரத்துக்கு என்ன கொஞ்சம் நார்காட்டிஸ் வந்துருந்தேன். ஐயோ டூடு எங்களுக்கு சொன்னால் எது எது இருக்கானே ஜூஸா? சரி யூஸ் டூடு எடுத்து கொஞ்சம் இன்னும் நம்ம டூடுவா, நம்ம டூடுவா. Oh, my God.
ஃபோன் பண்ணுங்க ஞாபகமே இல்லையே. சரிவா எதோ வந்தது வந்துட்டேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். டூடு நான் டேர்ம் பண்ணதான் ஞாபகம் இல்லையே, ஒரு என் ஃப்ரெண்டு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். வேற இதோ நம்மளோட டைனோசர் குடும்பத்தில் ஒருத்தன் நாங்கள் வந்து சேர்ந்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைனோசர் எல்லாம் அங்கங்கே கேவலமாக களைஞ்சு கிடக்கு, அதுக்கு ஒரு தடவை அரைஞ்சு பத்து மெட்டல் நான் மெட்டல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், நாக் அவுட் செய்யணும். இருக்குமே அதுலேயே பண்ணிட்டு அந்த ஒரு பன்னெண்டு இருக்குவா. அப்படியே ஒரு நாள் கட்டிக்கு ஃபீட் பண்ணிட்டாக்கன்னு வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எங்கே வேற இருக்குன்னு தெரியல, ஏதாவது வீடு பக்கத்துல தான் இருக்கு தெரியும். அதுல ஒன்று சாப்பிட முடியாது சாதா, ஒரு நேரத்துக்கு முன்னாடி டூடோடு இருக்கலாம் சாப்பிட்டேன். அது இங்கே அங்கே இருக்கு அன்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் வந்தாலும் பசிச்சுட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு என்ன கொடுத்தேன்னு எனக்கேனாவில்லையே கொடுத்தேன் போட்டேன் கேட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் கட்டிச்சு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஓடி ஓடி வரத்துக்குள்ளேயே கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. டே 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 பாவி வாழலடிடா, இந்த வீடு கட்டினதோட அப்படியே இருக்கு. ஆக்சுவலி இதுக்கடுத்து இந்த இடத்துல அந்த பிளாக்கை போட முடியாதோ, பேஸ்மெண்ட் போட முடியாதோ, அதெல்லாம் இடிச்சிட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆறு போதும் சாப்பாடு சாப்பாடு அப்படிங்க. ஆனால் ஒன்னாளுக்கு இந்த கை இங்கே ஊற்று நினைச்சேன், வந்து ஏதோ சாப்பாடு வச்சிருப்பேன்னு நினைச்சேன். சாப்பிடு எடுத்து சாப்பிட்டுக்கோ. அதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுக்கோ. இந்த பட்டுலாம் நம்ம பட்டுலாம் அப்படியே கொஞ்சம் ரெட் கலர்ல நல்லா கொஞ்சம் அழகாக இருக்கு. இது பேர் இது என்ன, அது பாக்கெட்டில் பொருசுக்குள்ளேயே இருக்கணும். ஓவையே போட பார்த்தோன்னு ஓடுது ஓடிச்சிடும்.
சும்மா தண்ணியில் இருக்கோமோ இனிமேல் சும்மா போனேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட், இப்போதைக்கு நம்மளோட பெட்டோட அனுப்போ டைம் ஆக போதே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பை. ஆஹா, நம்ம வந்து வர ஓகே, வாங்க நம்ம வீட்டு கூட்டு போகலாம். வா 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 வா, ஒரு காரணம் சொல்றேன். எனக்கு அந்த பெட்ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு, பழைய பெட்ரோல் தான். கோல்ட் இஸ் கோல்டு, கோல்ட் இஸ் கோல்டு. ஃபோன் தெரியுங்களா சார்? சார், உன் பேர் ஏக்ரமனா சார், ஒருங்க சார், உங்களை இதை வச்சிடலாம். We want to transfer this one and this one. Here I put it on. Oh, then you can do it. பாப்போமா. இப்போ உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லுவா, எதுக்கு அதை டைம் பண்ணு இப்ப சொல்றேன். அது இதுக்கு அடுத்து லோடு தாங்கி வீடு தாங்கும். அடிக்கலாம். அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ் கலர் கொடுத்துட்டு பயந்து வாங்கலாம் பாருங்களா. டியர் வியூவர்ஸ், பி கேர்ஃபுல், ஆல்ஃபா எக்ஸ் இன் பெட்ரோடான் ஏர் இருச்சுரா எனர்ஜி. இது என்னது? ஓ மை காட், வாவ், கரடி போ. ஏ அங்க பாரு, அது என்னது? டெரர் பர்ட் தானே? டெரர் பர்ட் அது தான். டெரர் இங்கேதான் நான் மெட்டல் வந்து கலெக்ட் பண்ணேன். இப்போ வரை மெட்டல் கலெக்ட் பண்ணுறதை மட்டும் வரை, ஸ்டீல மட்டும் வரை. இதனப்பா வந்த வழியா கிறிஸ்தலா மெட்டல் ராக், மெட்டல் ராக்,
மேலே ரெண்டு வக்கீல வலிக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோ, நமக்கு ஏதாவது தெரியும். ஓகே, இதுக்கு அடுத்து நம்மளால் நடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இதாக வீட்டை ட்ராப். இன்னும் கொஞ்சம் எத்தனை நம்மளால இது மாதிரி குதிக்க கூட முடியாது, நடக்க கூட முடியாது, வீட்டில் இருச்சுன்னு. சிலர்ரா கூப்பிடல தலைவன, வர சொல்லு, வர சொல்றீ தலைவன். அட்ரா விசில மூத்தன் விசில் அடிக்க மாட்டான், இப்போதான் அங்கே பச்சைக்கறியை தின்னு இருப்பான். நம்ம பெட்டடான் எவ்வளோ லோடு தாங்கன்னு பார்ப்போமா, தாங்குது. நம்ம வெயிட்டு சேர்த்து ஃபுல் வெயிட்டு போ. ஓகே, இதுக்கு இதுவே போதும். அவனை கூப்பிடுவோம்மா. கூப்பிடுறா தலைவன், என் சிங்கத்தை கூப்பிடலே. பெட்டோட 26 கீழே இருக்கு, கீழே இருக்கு, கீழே இருக்கு, இதோ இருக்கு பார். ஏடா அப்போ தான் பார்த்தேன், லாஸ்டில் இருக்கும், கடைசியில் இதோ இருக்கு பார். இருக்கு பெட்டோட லெவல் 4 வந்துட்டு முன்னாடியே கொடுத்துட்டு இந்த தோன்ற வேலையெல்லாம் பார்த்துருக்கலாமா. டாய் சாப்பாடு இல்லையாடா உனக்கு, எப்போ அது இதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கோடா, மெட்டல் கிட்டெல்லாம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோ, ஏன்னா அது வெயிட்டு கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் எடுத்துக்கோ. என்ன சாப்பாடு கேட்குறாங்க மாதிரி சாப்பாடு கொடுத்து இன்னும் வயசாயிருவோம் போலியா. இது அந்த நாய் எங்கே வருதோ.